இவ்வளோ நாள் நம்ம பிரைடல் மேக்கப் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு பர்த்டேக்கான மேக்கப் பார்க்கலாம். இப்போ நாம் மேக்கப் பண்ணதுக்கு முன்னாடி கிளென்சிங் டோனர், மாய்ஸ்சரைசர், பேஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டு ஸ்கின்னை வந்து நம்ம டோன் பண்ணி நீட்டாக்கி வச்சுக்கணும். இப்போ நாம் ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணலாம். கிளென்சிங் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு மட்டும் போட வேண்டாம், மற்றபடி நம்ம எல்லா இடத்து ஃபேஸில் எல்லா இடத்துலையும் போட்டு நல்லா நீட்டாக ஒரு காட்டன் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கிளென்சிங் நல்லா நீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஒரு டோனர் போட்டுக்கலாம். டோனரையும் நம்ம காட்டன் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக மாய்ஸ்சரைசர் போடுறோம். இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டு அதையும் நம்ம நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபேஸில். ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் ஆக்கிறதுக்காக ஒரு பேஸ் போட்டு ஸ்கின் மொத்தத்தையுமே ஈவன் டோன் ஆக்கி ஒரு பேஸ் போட்டு நம்ம ஈவன் டோன் ஆக்கிடுவோம். இப்போது நம்ம ஃபவுண்டேஷன் போடலாம். இப்போ இந்த பொண்ணோட ஸ்கின் கலருக்கு தகுந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் எடுத்து போட்டுக்கிறேன். வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி தோணுது, ஆனால் நேரில் பார்க்கும்போது கரெக்டான அளவில் இருக்குது. நம்ம ப்ளெண்ட் பண்ணி விடும்போது ஈவன் டோனாக ஒரே மாதிரி அந்த பொண்ணோட ஸ்கின் கலருக்கே நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃபவுண்டேஷன் வந்து கழுத்தில் எல்லா இடத்துலையுமே போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுடலாம். ப்ளெண்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நாம் ஒரு லூஸ் பவுடர் போட்டு எல்லா இடத்தையுமே லைட்டாக டச் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நாம் கன்சீலர் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த கன்சீலரையே ஐக்குள்ள பேஸாகவும் போட்டுட்டேன். ஐக்குன்னு தனியான பேஸும் உண்டு, நம்ம அதுவும் போட்டுக்கலாம். கன்சிலரையும் நம்ம பேஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் மேக்கப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் போட்டுட்டு தான், பிரைடல் மேக்கப்பில் ஐ மேக்கப் போட்டுட்டு தான் ஃபேஸ் மேக்கப்பை வருவேன். இப்போ வந்து ஃபேஸ் மேக்கப் போட்டுட்டு ஐ மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பிரைடல் மேக்கப்பை போய் பாருங்கள். ஐ பட்டன்லேயும் இதை கொடுக்குறேன். அடுத்தது நம்ம கான்டோர் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக அப்படிங்கிறதுனால எல்லாமே மைல்டாட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த ஐக்கிட்ட வந்து கொஞ்சம் கூட கன்சீலர் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் கூட அந்த இடத்துல நான் கன்சீலர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போ ப்ளெண்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் காம்பாக்ட் பவுடர் போட்டு அதையும் நல்லபடியாக செட் பண்ணுறேன். இப்போ இது வந்து சின்ன பொண்ணுனால அவங்களுக்கு வந்து த்ரெட்டிங் எதுவுமே நான் பண்ணலை. அதனால் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். எப்போவுமே நம்ம வந்து மேக்கப்புக்கு மெயினாக வேண்டியது ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர் ரிமூவிங் தான் முக்கியம்.
இப்போ அடுத்தது நம்ம ஐ மேக்கப்புக்கு போகலாம். ஐ மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் ஆட்டு உள்ள ஒரு ஐ ஷேடோ கலர் போட்டுட்டு இருக்கேன். வந்து காஜல வந்து அந்த பிரஷ்லி வந்து கொஞ்சம் நான் டிப் பண்ணி அதை ஸ்மட் மாத்திரம் பண்ணி விடுவேன். ஐலாஷ் ஒட்டிட்டேன். இப்போ வந்து பிளஷ் போட்டாச்சு, ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். லிப்ஸ்டிக் போடுறேன். இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இப்போ மேக்கப் முடிச்சிருச்சு. இப்போ மைல்டான ஸ்டைலான ஒரு பர்த்டே மேக்கப் முடிஞ்சிருச்சு. இனி நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.